See, 7.1 la 21 sum construct the matrix A equal to Aij 3 by 3. That means on the matrix on the 3 by 3 matrix. Okay, we nama construct panra matrix on the 3 by 3 matrix. Then on the elements on the define panirkanga, Aij equal to I minus j abhine define panirkanga. State whether A is symmetric or skew symmetric. Nama enna check panna abhine na the A ingra matrix on the symmetric or skew symmetric abhine on the nama check panna. Okay, ingla so நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கனா ஒரு 3 by 3 மேட்ரிக்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சொல்லிருக்காங்க அப்ப 3 by 3 மேட்ரிக்ஸ்ல எத்தனை ரோஸ் இருக்கும் 3 ரோஸ் இருக்கும் அதே மாதிரி 3 காலம்ஸ் இருக்கும் அப்ப எலிமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காலமுக்கு ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் சோ இந்த மாதிரி எலிமெண்ட்ஸ் வந்து 3 by 3 னா 9 எலிமெண்ட்ஸ் இருக்கும் 3 by 3 னா எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கும் 9 எலிமெண்ட்ஸ் இருக்கும் 3 by 3 னா எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கும் 9 எலிமெண்ட்ஸ் இருக்கும் ஓகேங்களா சங்க பாருங்க 9 எலிமெண்ட்ஸ் இருக்கு இது எப்படி நம்ம நம்பர் மென்ஷன் பண்ணோம் அப்படினா ஃபர்ஸ்ட் ரோ எப்பவுமே ரோ தான் ஃபர்ஸ்ட் ரைட் பண்ணோம் ஃபர்ஸ்ட் ரோ இது வந்து பாத்தீங்கன்னா second row இது வந்து பாத்தீங்கன்னா third row அதுக்கப்புறம் காலம் மென்ஷன் பண்ணோம் இது first column இது second column ஓகேங்களா இது third column சோ இந்த மாதிரி தான் நம்பர் வந்து டிஃபைன் பண்ணணும் இத தான் வந்து ஜெனரலா aij அப்படினு சொல்வாங்க iங்கிறது row jங்கிறது column இது எப்படி டிஃபைன் பண்ணிருக்காங்கன்னா i - j அப்படினு டிஃபைன் பண்ணிருக்காங்க சோ அப்ப a 11 அப்படினா என்ன அர்த்தம் i வந்து 1 j வும் 1 அப்ப 1 - 1 0 அப்படினு வந்துரும் நெக்ஸ்ட் a 12 அப்படினா என்ன அர்த்தம் 1 - 2 i வந்து 1 2 வந்து அத காலம் தான் வந்து 2 j தான் வந்து 2 1 minus 2 அப்படினா minus 1 a 13 அப்படினா அர்த்தம் 1 minus 3 i 1 1 j 1 3 இது வந்து minus 2 அப்படினு கிடைக்கும் நெக்ஸ்ட் a 21 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 2 minus 1 ரோ வந்து 2 காலம் வந்து 1 equal to 1 அப்படினு வரும் அதே மாதிரி a 22 அப்படிங்கிறது ரோ வந்து 2 காலம் வந்து 2 அப்ப 0 A 23 அப்படினு சொன்னா 2 minus 3 equal to minus 1 நெக்ஸ்ட் A 31 ஓகேங்களா சோ அப்ப 3 minus 1 2 சோ ஈஸியா இது பண்ணிடலாம் அப்படியே 3 minus 1 2 minus 3 2 minus 2 2 minus 1 அந்த மாதிரி ஓகேங்களா சோ அப்ப A 32 அப்படினு சொன்னா 3 minus 2 equal to 1 A 33 அப்படினு சொன்னா 3 minus 3 equal to 0 இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு இப்போ நம்ம அந்த மேட்ரிக்ஸை வந்து நம்ம வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் சோ A equal to ஃபர்ஸ்ட் வந்து பண்ணி 0 minus 1 minus 2 ஓகேங்களா 1 0 minus 1 2 1 0 சோ ஏங்கிற மேட்ரிக்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியாச்சு இப்போ வந்து இது சிமெட்ரிக்கா ஸ்கியூ சிமெட்ரிக்கான்னு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்க சோ அதுக்கு நம்ம டிரான்ஸ்போஸ் எடுக்கலாம் ஏக்கு டிரான்ஸ்போஸ் எடுக்கிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரோவை ஃபர்ஸ்ட் காலமாக ரைட் பண்ணலாம் 0 minus 1 minus 2 செகண்ட் ரோவை செகண்ட் காலமாக ரைட் பண்ணலாம் 1 0 minus 1 தேர்ட் ரோவை தேர்ட் காலமாக ரைட் பண்ணலாம் 2 1 0 ஓகேங்களா சோ இப்போ பாருங்க இந்த ஏங்கிற மேட்ரிக்ஸையும் ஏ டிரான்ஸ்போஸையும் என்ன டிஃப்ரெண்ட்னு பாருங்க ஏ டிரான்ஸ்போஸ் அப்படிங்கிறது பாருங்க இங்க 0 இருக்கு இங்க மைனஸ் 1 இருக்கு பட் 1 இருக்கு இங்க மைனஸ் 2 இருக்கு இங்க 2 இருக்கு இங்க 1 இருக்கு இங்க மைனஸ் 1 இருக்கு இங்க மைனஸ் 1 இருக்கு இங்க 1 இருக்கு இங்க 2 இருக்கு இங்க மைனஸ் 2 இருக்கு இங்க 1 இருக்கு மைனஸ் 1 இருக்கு அப்போ ஏவை வந்துட்டு ஒரு மைனஸால மல்டிப்ளை பண்ணா நமக்கு ஏ டிரான்ஸ்போஸ் கிடைக்கும் அப்ப ஏ டிரான்ஸ்போஸ்ங்கிறது மைனஸ் ஏ சோ இந்த மாதிரி கிடைச்சு கிடைச்சதுன்னா அந்த ஏ வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம் ஸ்கியூ சிமெட்ரிக் அப்படின்னு சொல்லலாம் என்னன்னு சொல்லலாம் ஸ்கியூ சிமெட்ரிக் நம்மள்ட்ட இதெல்லாம் செக் பண்ண சொன்னாங்க ஏங்கிற மேட்ரிக்ஸ் வந்து சிமெட்ரிக்கா ஸ்கியூ சிமெட்ரிக்கான்னு கேட்டாங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்கியூ சிமெட்ரிக் தான் ஓகேங்களா நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 7.1 22 சம் பாருங்க லெட் ஏ அண்ட் பி பி டூ சிமெட்ரிக் மேட்ரிசஸ் ஏவியும் பியும் என்னன்னு சொல்றாங்க சிமெட்ரிக் மேட்ரிசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி நம்மளை என்ன ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபி ஈக்குவல் டு பிஏ இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஏபி இஸ் ஏ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அப்படின்னா என்ன மீனிங்னா ஏபி ஈக்குவல் டு பிஏன்னு இருந்தால் ஏபி வந்துட்டு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸாக இருக்கும் அப்படி இல்லாட்டி ஏபி வந்துட்டு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸாக இருந்தால் ஏபி ஈக்குவல் டு பிஏவாக இருக்கும் இது வந்து இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கண்டிஷன் ஓகேங்களா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைனா கண்டிப்பாக இந்த கண்டிஷனும் என்ன ஆகும் சாட்டிஸ்ஃபை ஆகும் ஓகேங்களா இது வந்து பாத்தீங்கன்னா நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த கண்டிஷன் படி ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணோம்னா இதில் டூ கான்செப்ட் வந்து ப்ரூவ் பண்ணது டூ சப்டிவிஷனா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏபி வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்க ஏபி இஸ் சிம்மெட்ரிக் ஏபி வந்து என்னன்னு சொல்லிட்டாங்க சிம்மெட்ரிக் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகேங்களா ஏபி இஸ் சிம்மெட்ரிக் ஏபி வந்து சிம்மெட்ரிக்காக இருந்தால் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும் என்ன ப்ரூவ் பண்ணணும்னா
to prove AB equal to BA. அதாவது AB வந்து சிமெட்ரிக்கா இருந்தா AB equal to BA னு நம்ம வந்து ப்ரூவ் பண்ணனும். ஓகேங்களா? இப்போ நம்ம ப்ரூவ் பண்ணலாம். AB க்கு ஹோல் ட்ரான்ஸ்போஸ் எடுக்கலாம். ஹோல் ட்ரான்ஸ்போஸ் இந்த மாதிரி மல்டிப்ளிகேஷன்ல எடுத்தா லாஸ்ட்ல இருந்து ட்ரான்ஸ்போஸ் அப்ளை பண்ணனும். B ட்ரான்ஸ்போஸ் into A ட்ரான்ஸ்போஸ் அந்த மாதிரி நம்ம ரைட் பண்ணலாம். ஓகேங்களா? அதாவது AB க்கு ட்ரான்ஸ்போஸ் எடுக்கறோம் அப்படினு சொன்னா நம்ம வந்துட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணுவோம். ஏபி ஹோல் ட்ரான்ஸ்போஸ் எடுக்கனா இந்த மாதிரி அப்ளை பண்ணுவோம். பட் நமக்கு வந்துட்டு என்ன கான்செப்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு என்ன கான்செப்ட் கொடுத்துருக்காங்க, ஏபி இஸ் சிம்மெட்ரிக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது ஏபி ஹோல் ட்ரான்ஸ்போஸ் அப்படிங்கிறது நமக்கு என்னன்னு கிடைக்கும், ஏபின்னு கிடைக்கும். நம்ம இந்த மாதிரி அப்ளை பண்ணிடக்கூடாது, ஏன்னா ஏபி ஹோல் ட்ரான்ஸ்போஸோட எக்ஸ்பான்ஷன் தான் இது. பட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஏபி வந்து சிம்மெட்ரிக்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த ஏபிக்கு நீங்கள் ட்ரான்ஸ்போஸ் எடுத்தீங்கன்னா ஏபின்னு கிடைக்கும். இப்போ சிம்மெட்ரிக் ஏ வந்து சிமெட்ரிக்னு சொன்னனா ஏக்கு ட்ரான்ஸ்போஸ் எடுத்தா உங்களுக்கு அகைன் என்ன கிடைக்கணும், ஏ கிடைக்கணும். அப்பதான் அது ஏ வந்து நம்ம சிமெட்ரிக்னு சொல்லுவோம். இப்போ ஏபி வந்து சிமெட்ரிக் நம்ம எடுத்துக்கிட்டோம், லெட் நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம், ஏபி வந்து சிமெட்ரிக்னு எடுத்துக்கிட்டோம். அப்ப ஏபி ஹோல் ட்ரான்ஸ்போஸ் என்னன்னு கிடைக்கும், ஏபி அப்படின்னு கிடைக்கும். இப்போதான் நமக்கு இந்த வேல்யூ தெரியும் இல்லையா, ஏபி ஹோல் ட்ரான்ஸ்போஸ் என்னன்னு எழுதலாம், பி ட்ரான்ஸ்போஸ் இன்டு ஏ ட்ரான்ஸ்போஸ் எழுதலாம். அப்ப இந்த வேல்யூ நம்ம என்ன எழுதிக்கலாம், பி ட்ரான்ஸ்போஸ் இன்டு ஏ ட்ரான்ஸ்போஸ் அப்படின்னு நம்ம ரைட் பண்ணிக்கலாம். இப்போதான் இந்த வேல்யூ வந்து நம்ம இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். ஓகேங்களா? ஏபி ஹோல் ட்ரான்ஸ்போஸ்க்கு பதிலா பி ட்ரான்ஸ்போஸ் இன்டு ஏ ட்ரான்ஸ்போஸ் னு அப்ளை பண்றோம், ஈக்குவல் டு ஏபி. இப்போ பி ட்ரான்ஸ்போஸ் நமக்கு ஸ்டார்டிங்லயே என்ன கான்செப்ட் கொடுத்திருக்காங்கனா, ஏவும் பியும் சிமெட்ரிக் அப்படினு க்வெஸ்சன்ல கொடுத்துட்டாங்க. அதனால பி வந்து சிமெட்ரிக்ன்றதுனால பி ட்ரான்ஸ்போஸ் வந்து பி அப்படினு கிடைக்கும், ஏ வந்து சிமெட்ரிக்ன்றதுனால ஏ ட்ரான்ஸ்போஸ் வந்து ஏ னு கிடைக்கும். பிஏ ஈக்குவல் டு ஏபி. நம்ம என்ன ப்ரூவ் பண்ணனும் பாருங்க, பிஏ ஏபி ஈக்குவல் டு பிஏ. சோ நம்ம இப்போ ஈக்குவேஷனை வந்து நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு மாத்தி எழுதிக்கலாம். தட் மீன்ஸ் ஏபி ஈக்குவல் டு பிஏ. ஸோ இதுதான் நம்ம வந்து ப்ரூவ் பண்ண வேண்டியது. நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ ஒரு கண்டிஷன் ப்ரூவ் பண்ணியாச்சு. இன்னொரு கண்டிஷன் என்னன்னா, இப்போ பாருங்க, நான் ஏபி வந்து சிமெட்ரிக்னு எடுத்துக்கிட்டு ஏபி ஈக்குவல் டு பிஏன்னு ப்ரூவ் பண்ணிட்டேன். இப்போ செகண்ட் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா, லெட் ஏபி ஈக்குவல் டு பிஏ. நான் என்னன்னு எடுத்துக்கிட்டேன், ஏபி ஈக்குவல் டு பிஏன்னு எடுத்துக்கிட்டேன் டு ப்ரூவ். இப்போ நான் என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏபி இஸ் சிமெட்ரிக். நான் என்னன்னு ப்ரூவ் பண்ணணும், ஏபி வந்துட்டு சிம்மெட்ரிக் அப்படின்னு நான் ப்ரூவ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நான் ப்ரூவ் பண்ணலாம். நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏபி ஹோல் ட்ரான்ஸ்போஸ் எடுத்துக்க போகிறேன். ஏபி ஹோல் ட்ரான்ஸ்போஸ் அப்படிங்கிறது என்னது, பி ட்ரான்ஸ்போஸு இன்ட்டு ஏ ட்ரான்ஸ்போஸு. ஆல்ரெடி நமக்கு வந்துட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சிம்மெட்ரிக்கு, அதே மாதிரி ஏங்கிறது சிம்மெட்ரிக் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ பி ட்ரான்ஸ்போஸ் வந்து பி அப்படின்னு கிடைக்கும், ஏ ட்ரான்ஸ்போஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏ அப்படின்னு கிடைக்கும். ஸோ நமக்கு ஸ்டார்டிங்லேயே என்ன சொல்லியாச்சு, பிஏக்கு பதிலாக நம்ம என்னென்னு எழுதிக்கலாம்னு சொல்லியிருக்கோம், ஏபின்னு எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிறோம். அப்போ இந்த பிஏக்கு பதிலாக பிஏ வந்து ஏபிக்கு ஈக்குவல் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ அப்போ பிஏ வந்துட்டு நம்ம ஏபி அப்படின்னு எழுதிக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குன்னா, ஏபி ஹோல் ட்ரான்ஸ்போஸ்ன்னு இருக்குது. இப்போ பாருங்கள், ஏபிக்கு நீங்கள் ட்ரான்ஸ்போஸ் எடுத்தால் அகைன் ஏபியே கிடச்சிதுன்னா அப்போ என்னன்னு சொல்லலாம், ஏபி சிம்மெட்ரிக்னு சொல்லலாம். ஏபியை நம்ம என்னன்னு சொல்லலாம், சிம்மெட்ரிக்னு சொல்லலாம். ஓகேங்களா? சிமெட்ரிக்னு சொல்லிடலாம். ஸோ அதுதான் நம்ம இங்கே ப்ரூவ் பண்ணது. எது பாருங்கள், ஏபி ஈக்குவல் டு பிஏன்னு எடுத்துக்கிட்டு என்னன்னு ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம், ஏபி சிமெட்ரிக்னு ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். ஏபி வந்து சிமெட்ரிக்னு நம்ம என்ன பண்ணியாச்சு, ப்ரூவ் பண்ணியாச்சு. ஓகேங்களா?